பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 5 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த அமைப்பு எதிர்கொள்ள உள்ள சட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு அமைப்புக்கு தடை விதித்தால் அந்த அமைப்பு பயங்கரவாத இயக்கம் என பொருள் கொள்ளப்படும். தற்போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அந்த அமைப்புடன் தொடர்பில் இருப்பவர்களை பயங்கரவாத செயல்களுக்காக கைது செய்ய சட்டத்தில் இடம் உண்டு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் உறுப்பினர்கள் போராட்டங்களையோ மாநாடுகளையோ நடத்த முடியாது. போராட்டங்களோ மாநாடுகளோ நடத்தினால் மத்திய புலனாய்வு அமைப்புகளும் மாநில காவல்துறையும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக கைது செய்யலாம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும், சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அந்த இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்படும். தற்போது உபா எனப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் 2வது பிரிவின் கீழ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழ் இந்தியாவில் 42 அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் பிசினஸ் லோன் கொடுங்கன்னு பேங்குக்கு போனா பிசினஸ் பிளான கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாநிலங்களவையில் அரசு தெரிவித்திருந்தது. அதன்படி பாபர் கல்சா இன்டர்நேஷனல், தமிழீழ விடுதலை புலிகள், இந்திய கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் கட்சி, இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம், இந்தியன் முஜாஹிதீன், துத்ரனி மில்லத், கம்தாபூர் விடுதலை அமைப்பு, ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பா போன்ற பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுக்களும், அல்கைதா மற்றும் ISIS போன்ற சர்வதேச பயங்கரவாத அமைப்பு உள்ளிட்டவையும் தடை செய்யப்பட்டுள்ளன. 42 இயக்கங்களை தவிர 31 தனிநபர்களும் உபாவின் கீழ் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. கோவை உக்கடம் பகுதியில் இஸ்லாமிய பெண்கள் ஏராளமானோர் திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். தேசிய அளவில் வந்து பண்ணிருக்காங்க, நாங்க ஒண்ணும் பண்ணல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இது இந்த மாதிரி பண்ணா அது உங்களுக்கு தான் பின்னாடி பிரச்சனைகள் அதிகமாகும், நீங்க தான் அதை பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் உங்களை தேவையில்லாம கூட்ட போட வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லி தெற்கு உக்கடம் பகுதியில் அல்லாஹு அக்பர் என முழக்கங்களை எழுப்பியபடி சிறிது தூரம் இஸ்லாமிய பெண்கள் பேரணியாக சென்றனர். பின்னர் அவர்களிடம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். உக்கடம், ஆத்துப்பாலம், டவுன்ஹால் உள்ளிட்ட பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. மதுரை நெல்பேட்டை பகுதியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் சாலை மறியல் போராட்டம் நடத்த முயற்சித்தனர். அப்போது அங்கு வந்த போலீசார் சாலை மறியல் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயற்சிப்பவர்கள் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக யாரேனும் ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட ஒன்று கூடினால், சட்டவிரோதமாக ஒன்று கூடினால் அவர்கள் மீது யூஏபிஏ என்ற ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பிரிவென்ஷன் ஆக்ட் படி தக்க நடவடிக்கைகள், கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீதான தடையை வரவேற்றுள்ள பாஜக, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளது. BJP as a party, we don't have anything to do with it or to comment on it because it's a central government, it is an organization and it is not against the Muslims per se, it is against a certain organization which promotes hatred and enmity. At the same time, in a democratic country, there is an option for them to go to court also. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மீதான தடைக்கு என்ன காரணம் என்பதையும் அதற்கான ஆதாரங்களையும் மத்திய அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களில் வருகிற செய்தியை தவிர நமக்கு வேறொன்றும் தெரிவதில்லை. எனவே ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு அரசின் நடவடிக்கைக்கும் விளக்கம் தெரிவித்து அதை பற்றிய செய்திகள் மக்களுக்கு தெரிந்தால்தான் இது உண்மையிலேயே நாட்டு பாதுகாப்பிற்காக செய்யப்படுகிறதா, அல்லது பாரதிய ஜனதா தன்னுடைய அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக கையாளுகிறார்களா என்பது தெரியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீது தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே போன்ற வெறுப்பு பேச்சுக்களை வெளிப்படுத்தி வரும் RSS இயக்கம் எப்போது தடை செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா கேள்வி எழுப்பியுள்ளார். பயங்கரவாத பிரச்சினையை சமாளிக்க தடை தீர்வாகாது என்று கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, மகாத்மா காந்தியின் படுகொலைக்கு பிறகு RSS அமைப்பு 3 முறை தடை செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த அமைப்பு வெறுப்பு, பயங்கரவாதம், சிறுபான்மை எதிர்ப்பு, சிறுபான்மை இனப்படுகொலை போன்ற துருவமுனை பிரச்சாரங்களை தொடர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு மீது தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ள ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ், அதேபோன்று RSS உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் மீதும் விசாரணை நடத்தி தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள AIMIM கட்சித் தலைவர் ஓவைசி, பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் நாட்டில் உள்ள அனைத்து இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு தான் ஆதரவு அளிக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ள ஓவைசி, அரசுக்கு எதிராக குரல் எழுப்புபவர்களை உபா சட்டத்தின் மூலம் கைது செய்யும் வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். அந்த இயக்கத்தின் மீதான தடை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா மீது தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த அமைப்பு கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் சத்தார் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில், உள்துறை அமைச்சகம் தடை விதித்ததைத் தொடர்ந்து அமைப்பு கலைக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இந்தியாவின் சட்டங்களை மதிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் உள்துறை அமைச்சகத்தின் முடிவுக்கு கட்டுப்படுவதாக சத்தார் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக PFI சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினரின் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார மேம்பாட்டிற்காக தெளிவான கொள்கையுடன் செயல்பட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் உறுப்பினர்களும் பொதுமக்களுக்கும் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுவதாகவும் சத்தார் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சத்தார் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திமுக பொதுக்குழு கூட்டம் அக்டோபர் 9ஆம் தேதி கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், திமுகவின் 15வது பொதுத் தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அமைந்தக்கரையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கவும் தணிக்கைக் குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் கைதான பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த 8 பேரிடம் விசாரிக்க 3 நாட்கள் NIA காவலுக்கு அனுமதி வழங்கிய பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனையில் மதுரை, ராமநாதபுரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்களை NIA அதிகாரிகள் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 8 பேரிடமும் விசாரணை நடத்த 5 நாள் காவல் கோரிய நிலையில் 3 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதிபதி இளவழகன் உத்தரவிட்டார். ஆந்திராவில் மனைவியின் ஒப்புதலுடன் இன்ஸ்டா காதலியை 2வதாக திருமணம் செய்தவர் மனைவிகளின் தொந்தரவு தாங்க முடியாமல் இருவரையும் வீட்டை விட்டு தலைமறைவாகியுள்ளார். திருப்பதி மாவட்டம் டக்கிலையைச் சேர்ந்த கல்யாண் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பிரபலமானவர். இவர் முதலில் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய நித்யாஸ்ரீ என்பவரை காதலித்து பிரிந்தார். பிறகு டிக்டாக் மூலம் அறிமுகமான விமலா என்பவரை காதலித்து கரம் பிடித்தார். இந்நிலையில் முன்னாள் காதலியான நித்யாஸ்ரீ விமலாவிடம் மன்றாடி அவரின் ஒப்புதலுடன் கல்யாணை மனம் முடித்தார். திருமணம் முடிந்த கையுடன் கல்யாண் யாருடன் வசிக்க வேண்டும் என்பதில் மனைவிகள் இருவரிடமும் வாக்குவாதம் எழுந்தது. தொடர்ந்து மனைவிகள் கொடுத்த தொல்லை தாங்க முடியாமல் கல்யாண் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. கடந்த 15 நாட்களாக காதல் கணவர் காணவில்லை என்பதால் மனைவிகள் இருவரும் பரிதவித்து வருகின்றனர். துக்க நிகழ்வில் கலந்து கொண்ட பட்டியலினத்தவர் விரட்டப்பட்டது தொடர்பான வழக்கில் தென்காசி ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகிரியைச் சேர்ந்த மதிவாணன் ராயகிரி தெற்கு மாரியம்மன் கோயில் பகுதியில் துக்க நிகழ்விற்கு சென்றபோது சாதிய கொடுமைக்கு ஆளானதாக புகார் எழுந்தது. மதிவாணனுடன் சென்ற அன்னசாமி ஊர்க்காரர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதாகவும், ஒப்புக் கொள்ளாததால் ஞானசேகரன் என்பவர் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டதாகவும் காவல் நிலையத்தில் மதிவாணன் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணையில் முன்னேற்றமில்லை. இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை என்று கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையை மதிவாணன் அணுகினார். விசாரணையை CBCIDக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக நேரில் விசாரணை நடத்த உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கின் அடுத்த விசாரணையை அக்டோபர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோயில் உட்கட்டமைப்பு, பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய வரிசை முறை, மருத்துவ மையம், அன்னதான கூடம், பக்தர்கள் பயன்பாட்டிற்கான தங்கும் விடுதிகள், கிழக்கு கடற்கரை பகுதியில் கடலரிப்பை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு தடுப்புச் சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. இப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டு 1951ஆம் ஆண்டு முதல் இதுநாள் வரையில் இவ்வாறான மிகப்பெரிய திருப்பணி மற்றும் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவது இதுவே முதன்முறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அக்டோபர் 2 தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராகவும் அனுமதி வழங்கி உத்தரவை திரும்பப் பெறக் கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா மற்றும் நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இது குற்றவியல் சார்ந்த வழக்கு என்பதால் உச்சநீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியாது என்றும் தெரிவித்தனர். அத்துடன் விசிக்க மேல்முறையீடு செய்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் நீதிபதிகள் விளக்கம் அளித்தனர். ரேஷன் கடைகளில் 4,000 விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணியிடங்களை மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலம் நிரப்புவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களுடன் ஆன்லைன் மூலம் மட்டும் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விற்பனையாளர் பணியிடத்திற்கு 12 வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கவும் கட்டுநர் பணியிடத்திற்கு 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது. அரசின் உத்தரவையடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதியின்படி ஆள்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதிக நபர்கள் விண்ணப்பிக்கக்கூடும் என்பதால் எவ்வித புகாருக்கும் இடமின்றி ஆள்சேர்ப்பு நடத்துவதற்கு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு துறைகளும் ஒத்துழைப்பு அளிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் நேர்முகத் தேர்வு நடைபெறும் மையத்திற்கு உரிய பாதுகாப்பு வசதி ஏற்படுத்திக் கொடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏஆர் ரஹ்மானின் புகழை களங்கப்படுத்தக்கூடிய நோக்கம் எதுவும் இல்லை என்று ஜிஎஸ்டி ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் தெரிவித்துள்ளார். தனது படைப்புகளின் காப்புரிமையை முழுமையாக பட தயாரிப்பாளர்களுக்கு வழங்காததால் 6,79,00,000 ரூபாய் வரி மற்றும் 6,79,00,000 ரூபாய் அபராதம் செலுத்த கோரி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு ஜிஎஸ்டி ஆணையம் 2019 நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து 2020 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏ ஆர் ரஹ்மான் வழக்கு தொடுத்தார். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய இசை குறிப்புகளை முழுமையாக தயாரிப்பாளர்களிடம் வழங்கவில்லை என்று ஜிஎஸ்டி புலனாய்வு பிரிவு கண்டறிந்திருப்பதாக அதன் ஆணையர் பதிலளித்துள்ளார். மேலும் ஜிஎஸ்டி துறையிலேயே மேல்முறையீடு செய்து தீர்வை பெறாமல் தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து ரஹ்மான் தொடர்ந்த வழக்கின் மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூரில் கிழக்கு முத்தாலம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி இரட்டை மாட்டு வந்து எல்கை பந்தயம் நடைபெற்றது. தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, நடுமாடு, கரிச்சான் மாடு, பெரிய மாடு என 5 வகையான பிரிவுகளில் சுமார் 200 மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன. குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் கூடலூரில் இருந்து லோயர் கேம்ப் வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பந்தயம் நடத்தப்பட்டது. மாடுகள் சீறி பாய்ந்ததை சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் நின்று ஆரவாரம் செய்து கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 40 ஆழமுள்ள தண்ணீரில்லா கிணற்றில் தவறி விழுந்த ஆட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கொத்தக்கோட்டை பகுதியில் ரஞ்சனி என்பவரின் வளர்ப்பு ஆடு ரத்தினம் என்பவருக்கு சொந்தமான 40 ஆழமுள்ள தண்ணீரில்லா கிணற்றில் தவறி விழுந்துவிட்டது. ஆட்டின் அலறல் சத்தம் கேட்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் கயிறு கட்டி கிணற்றிற்குள் இறங்கி ஆட்டை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் சோழர்கள் குறித்து அனைவரும் படிக்க ஆரம்பித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் கார்த்திக் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மணிரத்னம் இயக்கியுள்ள பொன்னியின் செல்வன் படத்தை விளம்பரப்படுத்தும் வகையில் அதில் நடித்துள்ள நட்சத்திரங்கள் கேரளா தொடங்கி டெல்லி வரை பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். அதில் கலந்து கொண்ட விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, திரிஷா உள்ளிட்டோர் சென்னை திரும்பினர். அப்போது விமான நிலையத்தில் பேசிய கார்த்தி, மக்களுடன் சேர்ந்து பொன்னியின் செல்வன் படத்தை திரையரங்கில் பார்க்க ஆவலாக உள்ளோம் என்று கூறினார். இந்த படத்து மூலமா நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே போய் ஆவலா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தா சோழ ஹிஸ்டரி எடுத்து படிச்சிருக்காங்க, பொன்னியின் செல்வன் படத்தை படிச்சிருக்காங்க, கல்கி சார் பத்தி படிச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஊர் பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு திரைப்படம் இவ்வளவு செய்ய முடியுங்கிறது இருக்கு இல்லையா. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி உயர்வு அறிவிப்பு வெளியான நிலையில் இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர் சரிவை சந்தித்து வருகிறது. காலை வர்த்தகத்தில் அமெரிக்க டாலர் இன்டெக்ஸ் 114.68 உயர்ந்தது. இது 2010 ஆண்டுக்கு பிறகு பதிவாகக்கூடிய அதிகபட்சியான வளர்ச்சியாகும். இதன் எதிரொலியாக டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 81.88 சரிந்தது. வர்த்தகத்தின் முடிவில் 81.98 வீழ்ச்சியடைந்தது. இதன் மூலமாக ரூபாய் மதிப்பு இந்த ஆண்டில் மட்டும் 9% வரை சரிவை சந்தித்துள்ளது.